ॐ गं गणपतये नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। शुक्लाम्बरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरम्। आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्य। नमोऽस्तु चन्द्रार्घमरुद्गणेभ्यः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमत्सकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। हरि ओम्। ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தில் 47வது சர்க்கம் அக்ஷகுமாரவதம். தன்னால் அனுப்பப்பட்ட 5 படை தலைவர்களும் அவர்களுடன் சென்ற படை வீரர்களும் வாகனங்களும் ஹனுமாரால் அழிக்கப்பட்டதை கேட்ட ராவணன் யுத்தம் செய்வதற்கு துடித்து கொண்டு எதிரில் நின்று கொண்டிருந்த அக்ஷகுமாரனை நோக்கினான். ராவணனுடைய பார்வையினாலேயே ஆணையிடப்பட்டவனாக பராக்கிரமம் மிக்க அவன் தங்க வேலைப்பாடுகள் கொண்ட வில்லை எடுத்துக்கொண்டு வேள்விச்சாலையில் வேத வித்துகளால் சொரியப்படும் நெய் ஆகுதியினால் ஜொலித்து எரியும் தீயைப் போல் நின்றான். பின்னர் மிகவும் வீரியவானும் அரக்க வீரனுமான அக்ஷகுமாரன் பால சூரியனுக்கு நிகராக ஒளி வீசுவதும் உருக்கிய தங்கத்தாலான சாளரங்கள் உள்ளதுமான ஒரு மிகப்பெரிய தேரில் ஏறி பெருவாணரான ஹனுமானை நோக்கிச் சென்றான். அந்த தேர் அளவற்ற தவத்தை செய்ததால் பெறப்பட்டது. உருக்கிவிடப்பட்ட தங்கத்தாலான ஜன்னல்கள் பொருந்தியது. கொடிமரம் உடையது. இரத்தினங்களால் சிங்காரிக்கப்பட்ட கொடிகளை கொண்டது. மனோவேகம் போல் செல்லக்கூடிய 8 குதிரைகள் பூட்டப்பட்டது. தேவாசுரர்களால் நெருங்க முடியாதது. தடையில்லாமல் எல்லா திசைகளிலும் செல்லக்கூடியது. சூரியன் போல் ஒளி வீசுவது. வானவீதியில் செல்லக்கூடியது. எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பது. அம்பர துணியும் 8 கத்திகளும் உடையது. உரிய முறையில் வைக்கப்பட்ட வேல், தோமரம் மற்றும் யுத்தத்திற்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் உடையது. சந்திரன் சூரியன் போல் பிரகாசிக்கும் பொற்கடிவாள கயிறுகளை கொண்டது. சூரியன் போல் பேரொளி வீசுவதுமான அந்த தேரில் தேவர்களுக்கு ஒப்பான வீரம் படைத்து அவன் ஏறி சென்றான். குதிரைகள், யானைகள், பெரும் தேர்கள் எழுப்பிய பேரொளியால் ஆகாயத்தையும் மலைகள் நிறைந்த பூவுலகையும் நிரப்பிக்கொண்டு படைகளுடன் கூட வாயிற்படியில் உட்கார்ந்திருந்த திறமை மிக்க வாணரரை அடைந்தான். சிங்கத்தை போன்ற கண்களை உடைய அக்ஷகுமாரன் பிரளய கால அக்னி போல பிராணிகளை அழிக்கும் ஹனுமான் இருக்குமிடம் வந்து ஆச்சரியத்தால் பரபரப்படைந்து அலட்சியமாக உட்கார்ந்திருக்கும் அவரை கௌரவமான பார்வையால் பார்த்தான். அந்த வாணரரின் வேகத்தையும் எதிரிகளிடம் காட்டப்படும் பராக்கிரமத்தையும் தனது பலத்தையும் சீர்தூக்கி பார்த்து பனிக்கால முடிவில் உக்ரமாக வளரும் சூரியனைப் போல தன்னுடைய பலத்தால் வளர்ந்தான். அவன் அந்த வாணரருக்கு எதிரில் நின்றான். அவருடைய உறுதி குலையாத பராக்கிரமத்தை பார்த்தான். கோபம் கொண்டான். உடனே தைரியம் கொண்டு யுத்தத்தில் எவராலும் தடுக்க முடியாத அவர் மேல் கூர்மையான 3 பாணங்களை தொடுத்து போருக்கு வரும்படி அழைப்பு விடுத்தான். கர்வம் கொண்டவரும் களைப்பு நீங்கியவரும் எதிரிகளை வெற்றி கொள்வதில் பிடிவாதம் உள்ளவருமான ஹனுமானை மிக்க மனோபலமுடைய அச்சன் கையில் வில்லும் அம்பும் ஏந்தியவாறு பார்த்தான். தங்கப்பதக்கம், தோள்வளை, அழகிய குண்டலங்கள் தரித்தவனும் மிக கொடிய பலமுள்ளவனுமான அவன் வானர வீரரை நேருக்கு நேர் சந்தித்தது ஒப்பில்லாததாக இருந்தது. தேவர்களுக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஹனுமானுக்கும் அக்ஷகுமாரனுக்கும் இடையே நிகழ்ந்த போரைக் கண்டு பூமி சுற்றிற்று. சூரியனின் கதிர்கள் வெம்மையில்லாமல் இருந்தன. வாயு சலிக்கவில்லை. மலை நடுங்கிற்று. வானம் பேரொலி செய்தது. பெருங்கடல் பொங்கி எழும்பியது. அப்போது நன்றாக குறிப்பார்த்து நான் ஏற்றி இலக்கை நோக்கிச் செலுத்தும் வித்தையை முறைப்படி அறிந்திருந்த அக்ஷகுமாரன் தங்கக் கட்டுகளுடன் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட கூர்மையான கொடிய விஷமுள்ள மகா சர்ப்பங்களைப் போன்ற 3 பானங்களை ஹனுமானின் தலைமேல் விழச் செய்தான். ஹனுமான் அந்த பானங்கள் ஒரே சமயத்தில் தலையில் வந்து விழுந்தவுடன் பெருகிய இரத்தத்தால் உடல் முழுவதும் பூசப்பட்டவரானார். வட்டமான கண்களை உடைய ஹனுமான் அம்புகளாகிய கிரணங்களால் உதயகால சூரியனைப் போல கிரணங்களையே மாலையாக கொண்ட ஒரு சூரியனைப் போல பிரகாசித்தார்.
வானரமன்னனின் உத்தம அமைச்சரான அவர் யுத்தத்தில் பயன்படுத்தப்படும் பல்வகை ஆயுதங்கள் அழகிய வில் முதலியவற்றுடன் நிற்பவனும் மாபெரும் மன்னனின் குமாரனுமான அவனை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். அவனுடன் யுத்தம் செய்வதற்காக தன்னை பெருக்கிக் கொண்டார். மந்திரமலையின் உச்சியில் விளங்கும் சூரியனைப் போன்ற அவர் வளர்ந்துவிட்ட கோபத்துடன் பலமும் வீரியமும் கூடியவராக படைகள் வாகனங்களுடன் அக்ஷகுமாரனை அக்னி ஜுவாலை போன்ற கடுமையான பார்வையால் எரித்தார். பானங்கள் என்னும் தண்ணீரை பொழியும் அழகிய வில்லை உடைய இராட்சசன் என்ற மேகம் வானர தலைவரான ஹனுமான் என்ற சிறந்த மாமலை மீது அம்புகளை கொட்டிற்று. யுத்தத்தில் பயங்கரமான பராக்கிரமத்தை காட்டுபவனும் வளர்ந்து வரும் தேஜஸ் பலம் வீரியம் உடையவனுமான அக்ஷகுமாரனை களத்தில் பார்த்து மகிழ்ச்சியால் மேக கர்ஜனைக்கு ஒப்பான பேரொலி எழுப்பினார் ஹனுமான். அவன் சிறுபிள்ளைத்தனத்தால் வீரியத்தால் கர்வம் கொண்டு வர வர வளர்ந்து கொண்டு போகும் கோபத்துடன் இரத்தம் போல் சிவந்த கண்களுடன் காட்டில் புற்களால் மறைக்கப்பட்ட பெருங்கிணற்றை நெருங்கும் யானை போல யுத்தத்தில் நிகரற்றவரான வானரரை எதிர்கொண்டான். திடீரென்று அவனால் போடப்பட்ட பானங்களால் தாக்கப்பட்ட ஹனுமான் மேக கூட்டங்களில் உண்டாகும் இடி போன்ற சப்தம் எழுப்பினார். கைகளையும் தொடைகளையும் விரித்து பயங்கரமாக தோற்றம் கொண்டு வாயுகுமாரர் விரைவாக வானில் பாய்ந்தார். இராட்சசர்களுள் முக்கியமானவரும் பிரதாபமுடையவனும் தேரில் இருப்பவனும் தேர்ப்படை வீரரில் மிகச் சிறந்தவனுமான அவன் மேகம் பர்வதத்தின் மேல் கல் மழை பொழிவதைப் போல வானத்தில் பாய்ந்த அவரை பாணங்களால் தாக்கினான். பயங்கரமான பராக்கிரமம் படைத்த ஹனுமான் அவனுடைய அந்த அம்புகளை விலக்கிக் கொண்டு அம்புகளுக்கு இடையில் புகுந்து செல்லும் காற்றைப் போல சர் என்று வெளிக்கிளம்பி மனோவேகத்துடன் வாயு சஞ்சரிக்கும் வானவீதியில் திரிந்தார். கையில் வில்லை கொண்டவனும் யுத்தாவேசம் கொண்டவனும் சிறந்த பாணங்களை பொழிந்து ஆகாயத்தை மறைப்பவனுமான அக்ஷகுமாரனை நன்றாக பாராட்டும் பார்வையால் பார்த்தார் வாயுகுமாரர். இவ்வளவு சிறந்த வீரனை கொல்ல வேண்டுமா என்ற சிந்தனையை அடைந்தார். இளம் வயதிலேயே சிறந்த வீரனாக விளங்குபவனும் பேருடல் கொண்டவனுமான அவனால் சரங்களால் துளைக்கப்பட்ட மார்பினை உடையவரும் யுத்த நுணுக்கங்களை அறிந்தவரும் தோள் வலிமை பெற்றவருமான அவர் சண்டையில் இவனை எவ்வாறு வெற்றி கொள்வது என்று சிந்தித்தார். பாலசூரியனைப் போன்ற காந்தி படைத்தவனும் மிகவும் பலம் உள்ளவனுமான இந்த அக்ஷகுமாரன் சிறுவனாக இருந்தாலும் பெரியவனைப் போல் யுத்த காரியங்களை செய்கின்றான். எல்லா வகையான யுத்தங்களிலும் கைதேர்ந்தவனாக இருக்கின்றான். இவனை கொல்வதற்கு எனக்கு மனம் வரவில்லையே. இவன் மகாத்மா, வீரம் மிக்கவன், கட்டுப்பாடுடையவன். யுத்தத்தில் எல்லா தாக்குதல்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொள்கின்றான். எனவே இவனுடைய அபாரமான செயல்திறனை பார்க்கும்போது நாக யக்ஷ முனிவர்களால் கொண்டாடத்தக்கவன் என்பதில் ஐயம் இல்லை. என் எதிரில் வந்து நின்று கொண்டு பராக்கிரமத்தாலும் உற்சாகத்தாலும் தைரியம் அதிகரிக்க பெற்றவனாக என்னை உற்று பார்க்கின்றான். விரைவாக செயல்படும் இவனுடைய அளவற்ற வீரம் தேவாசுரர்களுடைய மனத்தை கூட கலங்கச் செய்யும். இவனை அலட்சியப்படுத்தி விட்டுவிட்டால் என்னை தாக்காமல் இருக்க மாட்டான். போரின் ஒவ்வொரு முனையிலும் இவனுடைய பராக்கிரமம் பெருகி வெளிப்படுகிறது. இவனை ஒழித்து கட்டுவதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகின்றது. வளர்ந்து கொண்டிருக்கும் அக்னியை விட்டு வைக்கக்கூடாதுதானே. இவ்வாறு எதிராளியின் சிறப்புகளை எண்ணி பார்த்து வீரியவானான அவர் தான் செய்ய வேண்டிய காரியத்தையும் தீர்மானித்து மிகவும் சுறுசுறுப்படைந்து அவனுடைய வதத்தில் மனத்தை செலுத்தினார். வாயுகுமாரர் மிகவும் வேகமாக செல்லக்கூடியவைகளும் நன்றாக பயில் வைக்கப்பட்டவைகளும் சுமையை தாங்குகின்றவைகளுமான அவனுடைய 8 குதிரைகளையும் ஆகாயத்தில் உள்ளங்கையால் அடித்தே கொன்றார். அப்போது அவனுடைய பெரிய தேர் வானர மன்னருடைய அமைச்சரின் உள்ளங்கையால் தாக்கப்பட்டு உருவிழந்து மாய்க்கப்பட்ட குதிரைகளுடன் தேர் தட்டு சிதைந்து இருசு கலன்று வானவெளியில் இருந்து தரையில் விழுந்தது. மகாரதனான அவன் தேரை அப்படியே விட்டுவிட்டு வில்லும் கத்தியும் ஏந்தியவனாய் ஆகாயத்தில் எழும்பினான். அவன் அவ்வாறு உயரே எழும்பிய காட்சியானது மிகவும் கடுமையான தவத்தின் மகிமையால் உடலை விட்டுவிட்டு ஒரு முனிவர் தேவலோகத்துக்கு செல்வது போல் இருந்தது. வாயுவுக்கு சமமான ஆற்றல் கொண்ட வானரர் கருடன் வாயு சித்தர்கள் உலாவும் வானத்தில் இருந்த அக்ஷகுமாரனை தொடர்ந்து சென்று அவன் கால்களை கெட்டியாக கைப்பற்றினார். பறவைகளுக்கு தலைவனான கருடன் ஒரு பெரும் பாம்பை அனாயாசமாக கவ்வி தூக்குவதைப் போல தந்தைக்கு இணையான பராக்கிரமம் கொண்ட மாருதி
அவனை தூக்கி ஆயிரக்கணக்கான முறை சுழற்றி வேகமாக பூமியில் எறிந்தார். அக்ஷகுமாரன் கைகள், தொடைகள், இடுப்பு, கழுத்து முறிக்கப்பட்டு இரத்தத்தை பெருகவிட்டு கொண்டு கண்கள் நசுங்கி பூட்டுக்கள் முறிந்து அங்கங்கள் நொறுங்கி மாருதியால் கொல்லப்பட்டு பூமியில் விழுந்தான். ஹனுமான் அவரை தரையில் சாய்த்ததன் மூலம் அரக்க மன்னனுக்கு மிகவும் அச்சத்தை விளைவித்தார். மாமுனிவர்களும் கடுமையான விரதம் அனுஷ்டிப்பவர்களும் வானவீதியில் சஞ்சரிப்பவர்களும் கும்பலாக வந்து அனைத்து பூதங்களும் யக்ஷ பன்னகர்களும் தேவர்களும் இந்திரனும் அக்ஷகுமாரன் கொல்லப்பட்டதும் மிகவும் ஆச்சரியத்துடன் வானரரை பார்த்தார்கள். இந்திரனுடைய புதல்வனுக்கு நிகரானவனும் இரத்தம் போல் சிவந்த கண்கள் உள்ளவனுமான அக்ஷகுமாரனை கொன்றுவிட்டு பிராணிகளை அழிப்பதில் ஈடுபட்ட காலன் போல் ஹனுமான் மிகவும் உற்சாகத்துடன் அதே நுழைவாயிலை சென்றடைந்தார். இங்ஙனம் ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தில் 47 சர்க்கம் நிறைவடைந்தது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஹரி ஓம். அன்யதா சரணம் நாஸ்தி தமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.